வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு திராவிட நாடு இதழில் அறிஞர் அண்ணா அவர்கள் எழுதிய இரண்டு கட்டுரைகளுக்காக ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த வழக்கு முடியும் வரை மூவாயிரம் ரூபாய் ஜாமீன் தொகையாக கட்டப்பட வேண்டும் என்று ஆணையிடப்பட்டது அன்றைக்கு மூவாயிரம் ரூபாய் என்பது மிக மிக பெரிய தொகை அறிஞர் அண்ணா அவர்கள் அதனை கட்டுவதற்கு கட்சி தோழர்கள் நன்கொடை அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பணம் வந்து குவிந்தது மூவாயிரம் ரூபாய் நீதிமன்றத்தில் கட்டப்பட்டது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் ஒன்பதாம் தேதி அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டு தீர்ப்பு வந்தபோது அறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட நாட்டிலே எழுதினார் பணம் அனுப்பிய அத்தனை தோழர்களுக்கும் அவ்வளவு பணமும் அவரவர் முகவரிக்கு திருப்பி அனுப்பப்படும் என்றார் அப்படியே பணம் திருப்பியும் அனுப்பப்பட்டது இது வரலாற்றில் குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்ச்சி இதனை திராவிட இயக்க ஆய்வாளர் க திருநாவுக்கரசவர்கள் தன்னூரில் குறிப்பிட்டுள்ளார்